வணக்கம். நான் எம்ஜிஆர் நகர் புகழேந்தின்னு உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன். அஇஅதிமுகவுடைய தொண்டர் அணின்னு ஒரு அணியை உருவாக்கி தொண்டர்களின் இயக்கம் தொண்டர்களுக்கு என்ற முழக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்கு என்ன செயல்பட்டுனாங்களோ அதை நாங்கள் செயல்படி கொடுக்கறதுக்காக தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அதிமுகவோட பொதுச்செயலாளரை அதிமுக விதிப்படி சட்ட விதிப்படி தேர்ந்தெடுக்கணும்னு இந்திய தேர்தல் ஆணையத்தில் 28/4/2017 அன்னைக்கு ஒரு புகார் மனுவாக கொடுத்துருக்கோம். ஒரு 1500 புகார் மனு கொடுத்துருக்குறோம். அது நிலுவையில் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக எங்கள் அம்மாவோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது, அதை வந்து விசாரிக்கணும்னு E3 தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகார் மூலமா சைதாப்பேட்டை காவல் 18வது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து FIR போட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு 186 பேர் மேலே வழக்கு தொடர்ந்தோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து 18வது நீதிமன்றத்தில் எங்களோட மனுவை டிஸ்மிஸ் பண்ணதால் உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் போய் இப்போ தலைமை நீதிபதியோட அமர்வில் விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் எங்களோட அடுத்த முக்கியமான கோரிக்கையான புரட்சித் தலைவியோட அம்மாவோட அனைத்து சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது யாருமே. அதுக்காக அம்மா வாழ்ந்தவர்களும் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தான் வாழ்ந்தாங்க. அந்த அடிப்படையில் அம்மாவுடைய அனைத்து சொத்துக்களும் மக்களுக்கு பயன்படுற மாதிரி வர்றதுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து மறைந்தப்போ அவர் உயில் எழுதியிருந்தார். அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் உயர்நீதிமன்றத்தோட மூலியமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நிர்வாகியை நியமித்து அவங்க தான் அதை பராமரிக்கணும் பாதுகாப்பணும் போட்டிருந்தார். அதுபடி இப்போ உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பத்மநாபன் ஐயா வந்து ஹரிபரந்தாமன் ஐயா நிர்வாகம் பண்ணிட்டுருக்காரு. அது மாதிரி அம்மாவோட அனைத்து சொத்துக்களையும் உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நிர்வாகி நியமித்து அந்த நிர்வாகி மூலயமா அனைத்து சொத்துக்களையும் பராமரித்து பாதுகாக்கணும்னு நாங்கள் 9/9/2017 அன்றைக்கி, அதாவது 2 நாள் முன்பு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அது அட்மிட் ஆகிடுச்சு, அது நிலுவையில் இருக்குது. இப்போ எங்களுடைய ஒரே நோக்கம் அம்மாவோட அனைத்து சொத்துக்களும் தமிழக மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு பயன்படணும். அதில் வந்து இந்த அம்மாவோட போயஸ் கார்டன் எல்லாமே அதில் தான் வருது. அது இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து இனிமேல் போயஸ் கார்டனை பற்றி கேட்கணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் இனிமேல் பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஏதோ தாழ்ந்தோட்டித்தனமாக பண்ணி அம்மாவோட சொத்துக்கள்லாம் அழிச்சிருவாங்க. தவறானவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த சொத்தை. அதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவும் அம்மாவோட சொத்து நல்ல வகையில் போகணுன்றதுக்காகவும் நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம். இதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருக்கிறோம். அம்மா இருக்கும்போது 1987 அதிமுக உறுப்பினர், பிறந்திருந்த அதிமுக, எங்கள் குடும்பம் 60 வருஷமாக அந்த அதிமுக இருக்குது. திமுக அதிமுகன்னு புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தளவு தீபா, தீபக் இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன பண்ணுமோ, வலச வாகத்தில் சொத்து, டி நகரில் சொத்து எல்லாம் பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ அம்மா கடைசியாக 2016, அதாவது 24/5/2014 அன்னைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அவிட வீட்டில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ற காலத்தில் நில்லுன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு யாரும் சார்ந்தவர் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு மக்களால் நான், மக்களுக்காக நான் தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியதாக அம்மா செட்டில் பண்ணிட்டாங்க. தீபாவை பொறுத்தளவு அவங்களுக்கு வந்து இந்த 91 போயஸ் கார்டில் போகாதவங்க சார் அவங்க. அவங்களுக்கு அது இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. இப்போ அரசோட தீர்மானத்தை பொறுத்தளவு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது தீர்மானம் போட்டிருக்காங்க. அம்மாவோட வீடை வந்து நினைவாலயம் ஆகணும், அம்மாவோட அம்மாவுக்கு கிடைச்ச பரிசுகள் எல்லாமே மக்கள் பார்வைக்கு வரணும், ஒரு கோயில் மாதிரி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். நாங்களும் அதான் நினைக்கிறோம். அதை போய் பண்ணக்கூடாது எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த நல்ல நோக்கமும் இல்லாதவங்க. அதனால் அவங்க இதில் கிளைம் பண்ணவும் முடியாது. கிளைம் பண்ணாலும் அவங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கான செட்டில்மெண்ட்லாம் அம்மா எப்போயோ பண்ணிட்டாங்க. அதாவது புரட்சி அம்மாவோட அண்ணன் வந்து உயிரோடு இருந்து போய் கிளைம் பண்ணலையா அவங்க அம்மா சொத்தை? செட்டில் பண்ணாமல் கிளைம் பண்ணாமல் இருப்பார். அவரே கிளைம் பண்ணது இவங்க எப்படி கேட்க முடியும்? அதிமுக சார், அதிமுக தொண்டரணி நாங்கள். நாங்கள் மாற்று கட்சியெலாம் இல்லை. நாங்களும் கிளைம் பண்ணிருக்கோம். இன்னும் ரிசல்ட் வரணும்ல அங்கே. நாங்களும் அதிமுக தொண்டரணின்னு புகார் கொடுத்துருக்கோம். எங்களோட புகாரில் என்ன சொல்லியிருக்கோம்னா, அதிமுக பைலா 20 படி
பொது அல்லது அடிப்படை தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ அகில இந்திய தேர்தல் ஆணையம் மேற்பார்வையில் தேர்தல் நடத்தி புதிய பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட தான் சின்னமும் கட்சியும் கொடுக்கணும். நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் சார். பொது அது பண்ண முடியாது சார். இது ஒரு ஒரு அணி தானே பண்ணாங்க. இப்போ பண்ணது யார்? ஓபி அணி தான் பண்ணாங்க. பொதுக்குழு சட்டத்தில் நிற்காது சார். இப்போ தீர்மானமே வந்து வேல்யூ இல்லைன்னு 8th கோர்ட்டில் ஆல்ரெடி பெண்டிங், 23rd ஒரு பெண்டிங்கில் தான் இருக்குது தீர்மானமே. தீர்மானமே வலுவு இல்லை. ஒரு கூட்டம் தான் கூட்டினாங்க. ஆமாம் சார், பண்ண முடியாது. அது மாதிரி பொதுச்செயலாக பொதுக்குழுவே கூட்ட முடியாது. பொதுச்சல எல்லாமே பைலா நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. இல்லை பொதுக்குழுவே கூட, அது பொதுக்குழுவே செல்லாதுன்னு தானே கேஸ் பெண்டிங்கில் இருக்குது 8th கோர்ட்டில். எங்களை பொறுத்தளவு தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்களோ அதை நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தான் கோர்ட்டுக்கு போக முடியும். அவங்க எந்த தீர்ப்பும் கொடுக்கல. தீர்ப்பு கொடுத்தா போக முடியும் நாங்கள். அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இது எந்த எந்த கேஸ் சொல்கிறீங்க? அம்மாவோட கொலை கேஸ் சொல்கிறீங்களா? அது வந்து அட்மிட் ஆகி சிஜே கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்பீல் போனோம், அதாவது கிரிமினல் அதாவது டைரக்ஷனுக்கு அப்பீல் போனோம். அது வேற 8th கோர்ட் வந்து நான் சொல்கிறது இந்த 18 எம்எல்ஏங்க போட்ட கேஸு, அதுதான் உங்களுக்கு 23rd போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து சைதாப்பேட்டை 18th குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அது டிஸ்மிஸ் ஆச்சு. அது அப்பீல் வந்தோம். என்எஸ் ரமேஷ் ஐயாவோட கோர்ட்டில் வந்துச்சு. அவர் வந்து ஆல்ரெடி ரிட்டெல்லாம் பெண்டிங்கில் சிஜே கோர்ட்டில் இருக்கிறதால அங்கே மாற்றி வச்சுருக்காரு. அவங்க கேட்டதெல்லாம் சிபிஐ நேரடியாக கேட்டாங்க. நாங்கள் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் லோக்கல் ஜுடிஷியல் கோர்ட்டில் டைரக்ஷன் கேட்டு நாங்கள் 126 கிளாஸ் 3 போனோம். இவங்களாம் நேராக இன்க்வரி கேட்டாங்க. நாங்கள் நேரடியாக புகார் கம்ப்ளைண்ட் அக்யூஸ்டர்ஸ் மென்ஷன் பண்ணோம். 186 பேரையும் மென்ஷன் பண்ணோம் சார். இந்த 2014 அம்மா கொடுத்த அஃபிடவிட் எடுத்து பாருங்கள். இப்போ அவங்க அப்படி கிளைம் பண்ணால் கூட அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட தான் போய் கிளைம் பண்ணணும். இனிமேல் நிச்சயமாக அண்ணன் பசங்க தானே அவங்க. ஆமாம், அவங்க செகண்ட் லெவல் லீகல் ஹேர்ஸ் அவங்க. ஆனால் அவங்க இப்போ தான் தாலுக்கா ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்காங்க. தீபக் மனு கொடுத்ததுக்கு நீ த்ரூ கோர்ட் போகணும்னு சொல்லிட்டாங்க. போனாலும் இந்த அம்மாவோட சொத்துக்களை பொறுத்தளவு அம்மாவோட சொத்து அது. அது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 கிரவுண்ட் இடமோ அவங்க பாட்டி பேர் இருந்துச்சு. அதுக்கான செட்டில்மெண்ட் அம்மா பண்ணிட்டாங்க. மொத்த சொத்தும் இல்லை, அதில் ஒரு ஒரு 1/4 பார்ட் தான். அந்த உரிமைக்கு தான் அம்மா ஆல்ரெடி எல்லாரும் செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த சொத்தை பொறுத்தளவு அம்மா வந்து அம்மாவோட நோக்கம் அம்மா குறிக்கோள் எல்லாமே மக்களால் நான் மக்களுக்காக நான் தான் வாழ்ந்தாங்க. அதனால இந்த சொத்துக்களை நிச்சயமா உயர்நீதிமன்றம் மூலமா ஒரு நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் நியமிச்சு நிர்வாகம் பண்ணாதான் சொத்து வந்து கரெக்டாக பயன்படுத்தப்படும். தவறானவங்களோட பயன்பாட்டிலேருந்து வெளியே வரும். அவங்க கிளைம் பண்ணுறதுனால நேரடியாக ஹைகோர்ட்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட போய் கிளைம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வேண்டியது சொத்து வந்து பாதுகாக்க பண்ணணும், மக்களுக்கு பயன் பண்ணணும். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட சொத்தெல்லாம் மக்களுக்கு பயன்பட்டுருக்குதோ அது மாதிரி இந்த சொத்தும் மக்களுக்கு போய் சேரணும். உயில் இல்லாதனால தான் நாங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்குறோம். 9 லீகலர் கிளைம் பண்ணாங்க, இப்போ கிளைம் பண்ண போகிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ரூலிங் நிறைய ரூலிங்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி கேன் கோ ஃபார் கிளைம். நாங்கள் வந்து எங்களுக்கு கேட்கல, அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் தான் சொல்கிறோம். பப்ளிக் பர்பஸ்க்காக அது ஒரு பெரிய தலைவர். அவங்க 8 கோடி மக்கள் தமிழ் தலைவராக இருந்தாங்க. அவங்க சொத்து வந்து தவறாக பயன்படுத்தி தவறாக போகக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் ஃபைல் பண்ணிருக்கோம். ஆர்கேனா 2014 அம்மா நின்றப்போ அவங்க வந்து எனக்கு என்னை சாப்பிட்டு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, யாருமே இல்லைன்ட்டோம். அதாவது நாங்கள் எப்படி தொகையை எடுத்துருக்கோம்னா குங்கா ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபைனல் கன்க்ளூஷனும் அம்மாவோட 2016 அம்மா ஃபைல் பண்ண அப்படியோட வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டுக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து சொத்து மதிப்பு தற்போதைய மதிப்பு சுமார் தற்போதைய சந்தை மதிப்பு யாருன்னு தெரியல. அதனால தானே கேட்குறோம் நாங்கள். அம்மாவோட சொத்தெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. நாங்களாம் நான் வந்து 30 உறுப்பினர் அதிமுகவில். என் பாரம்பரியமாக பிறந்தது வந்து அதிமுக. நான் எங்கள் அப்பா 60 அதிமுக இருந்தார், இறந்துட்டார். திமுக ஆரம்பிச்சிலேருந்து தீ இருக்கார். எம்ஜிஆர் எங்களுக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார். பரங்கிமலை தொகுதி உறுப்பினராக இருந்தப்போ 67 எங்கள் அப்பாலாம் வேலை செய்திருக்காரு. 72 கட்சி ஆரம்பிச்சப்போ முதல்ல எங்கள் அப்பாவோட 1000 பேர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தாங்க. தேர்தல் நடத்தி கொண்டு வாங்க பொதுச்செயலாளர். அவங்க மூலியமாக கட்சி அவங்களுக்கு சின்ன கட்சி கொடுங்க. நாங்கள் புகாராக கொடுத்துருக்கோம், பிரமாண பத்திரமாக கொடுக்கல. நாங்கள் எங்களை கேட்கலையே கொடுத்துருக்கோம். 1300 அப்படி 28 28 நாள்லேயே கொடுத்துருக்கோம் நாங்கள்.
அதாவது அம்மாவுடைய அசையும் அசையா எல்லா சொத்துக்களையும் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். எங்களுக்கு தெரிந்தவரை அதாவது கோர்ட் மூலமா ஜட்ஜ்மெண்ட்ல வந்ததோ அஃபிடேவிட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.